உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் உங்கள் முன்னாலே இப்போ சொல்லி ரொம்ப எல்லாரையும் கலகலப்பாக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ நமக்கு ரெண்டு பக்கமுமே பேலன்ஸ் ஆனது மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் அங்கே இன்னொருத்தங்க இருக்கிறாங்க, இல்லை இல்லைங்க, புத்தகங்கள் தான் இன்றைய இளைஞர்களுக்கு தேவை என்கின்ற அவசியம் தேவை என்பதை சொல்வதற்காக செல்வி சுபமணிமாலா அவர்களை புத்தகங்களே என்ற அணியின் சார்பாக பேச அன்போடு அழைக்கும். என்ன தெரியுமா, காரல் மார்க்ஸ் ஜென்னு எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம்னா காரல் மார்க்ஸும் ஜென்னியும் தான். ஏன் தெரியுமா, அவர்களுக்கு நான்கு குழந்தை பிறக்குதுங்க, வறுமையினால நான்கு குழந்தைகளுக்குமே சோறூட்ட முடியவில்லை, குழந்தைகள் பசியினால் அழுகிறது, அம்மாவிடம் பால் குடிக்க வேண்டும் என்று அம்மாவின் மார்பகத்தை தொடும் போது அம்மாவின் மார்பகத்திலிருந்து இரத்த துளிகள் உதட்டிலே பட்டு தெரிக்கின்றன. கடைசியாக ஒரு குழந்தை இருக்கிறாள், பிரிசிஸ்கா என்ற பெண்மணி, அந்த குழந்தையும் இறந்து விடுகிறது. அந்த குழந்தை இறந்த போது சவப்பெட்டி வாங்க கூட அவர்களிடம் பணம் இல்லை. ஆனால் இன்றைக்கு உலக வறுமையாளர்களையே காரல் மார்க்ஸ் நீக்கி இருக்கிறார் என்றால் அவருடைய புத்தகத்தின் மூலம்தானே. இதை எப்படி இல்லை என்று கூற முடியும்? வைரமுத்துவை பற்றி கூறினார். வைரமுத்து கூட பல புத்தகங்களை படித்துவிட்டு அவர் அன்னையை பற்றி எழுதிய கவிதை தானே சபைகளில் ஏறியது. ஆக வைரமுத்து புத்தகத்தை படித்ததனால் தானே மேலேன்றினார். இல்லை என்று மறுக்க முடியுமா? கடைசியாக கூறினார் நேருவை பற்றி. நேரு கூட கடைசியாக தன்னுடைய அனுபவத்தை புத்தகமாகத்தானே தன்னுடைய மகளிற்கு கொடுத்தார். இதிலிருந்தே தெரிகிறதல்லவா, இன்றைய இளைய தலைமுறைக்கு அவசியம் தேவை புத்தகங்கள் தான். எங்களுடைய இளைய தலைமுறைக்கு அவசியம் தேவை புத்தகங்கள் தான். எப்படி தெரியுமா? பகத்சிங்குங்க, பகத்சிங்க தூக்குறிட போக போற தருணம், அப்பொழுது அவர் புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு காவலாளி ஓடோடி வருகிறார், நான் உன்னை கைது செய்ய வேண்டும், புறப்பட்டு வா, நீ தூக்கு மேடைக்கு செல்ல வேண்டும் என்கிறார். அப்பொழுது சொல்கிறார், இரு இரு, நான் ஒரு புரட்சியாளனோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று கூறிவிடுகிறார். அந்த மனுஷன் ஆடி போயிடுறாருங்க, குடு 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 குடுன்னு ஓடி போய் மேலதிகாரி கிட்ட, ஐயா ஐயா, இந்த சாகர தருணத்துல கூட அவர் ஒரு புரட்சியாளரோட பேசிட்டு இருக்காராமா அப்படின்னு. எப்படிப்பா பேச முடியும் அப்படின்ட்டு எல்லாருமே அதிர்ந்து போயிருக்கிற சமயத்துல அங்க வந்து பார்த்தா அவர் லெனின் எழுதின புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தாருங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஒருத்தன் சாகும் தருவாயில கூட புத்தகத்தை படிக்கணும். ஏன் தெரியுமா? என்றைக்கு ஒருவன் கற்பிப்பதை நிறுத்தி விடுகிறானோ அன்றைக்கே அவன் இறந்ததற்கு சமானம் என்று கூறினார் என்றால் ஒருவனுடைய வாழ்க்கையிலே மிக அவசியம் தேவை புத்தகங்கள் தான். திருக்குறளை வெறும் அலமாரியில் மட்டும்தான் வைத்திருக்கிறோம். என்றைக்கு நாம் படிக்க துவங்குகிறோமோ அன்றைக்குதான் தமிழகத்தில் நடக்கும் மாபெரும் பிரச்சனைகளுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய இளைய தலைமுறைக்கு அவசியம் தேவை புத்தகங்களாகத்தானே இருக்கின்றது. நடுவர் அவர்களே, மகாபாரதம் மக்களிடையே மாபெரும் மேன்மையை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. நடுவர் அவர்களே, வரப்பு தகராற்றில் அடித்து கொண்டு இன்றைக்கு அண்ணன் தம்பிகள் சாகின்றார்களே, விட்டு கொடுக்கும் மனோபாவம் இல்லாவிட்டால் சொத்தொழிந்தே போய்விடும் என்று கௌரவர்களின் கதை கூறிய போதும் இன்றைக்கும் வரப்பு தகராற்றிலே அடித்து கொண்டு சாகின்ற அண்ணன் தம்பிகளின் மனோநிலைமை மாறவில்லை என்றால் காரணம் என்னங்க? இவர்கள் கூறிய அனுபவம் தான் எங்களுடைய புத்தகத்தை மாணவர்கள் இளைய சமுதாயம் படிக்காததன் காரணமாகத்தானே. அதனால் தான் கூறுகிறேன் நடுவர் அவர்களே, இன்றைய இளைய சமுதாயத்திற்கு அவசியம் தேவை புத்தகங்கள் தாங்க. விவேகானந்தர் ஒரு மேடையிலே பேசிக் கொண்டிருக்கிறார், ராமனை போன்ற ஆண்மகனை அனைத்து நாட்டிலுமே காணலாம், ஆனால் சீதையை போன்ற பெண்மகளை தமிழகத்தில் மட்டும்தான் காண முடியும் என்று கூறினார். அழகாக ஒரு கவிஞன் கூறினான், சீதையின் தீக்குளிப்பில் நிரூபிக்கப்பட்டது சீதையின் கற்பு மட்டுமல்ல ராவணனின் கற்பும் தான் என்று எழுதினார்களே. அப்படிப்பட்ட கெட்டவனா இருந்தா கூட அந்த பெண்ணினுடைய அனுமதி இல்லாம அந்த பெண்ணை தொடக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தது நம்மளுடைய இதிகாசங்கள். ஆனால் அந்த இதிகாசங்களை மறந்து விட்டதனால் தானே இன்றைக்கு இத்தனை பிரச்சனைகள் தமிழகத்திலே நிலவி கொண்டிருக்கிறது என்றால் எங்களுடைய இளைய தலைமுறைக்கு அவசியம் தேவை புத்தகங்கள் தானே. நடுவர் அவர்களே,
ஆகாவென்றெழுந்தது பார் புரட்சி, மாகாளி பராசக்தி கடைக்கண் வீழ்த்தால், கொடுங்கோளன் ஜார்ஜ் மன்னன் அலறி வீழ்ந்தான் என்று எழுதினாரே. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று எழுதினானே. ஆனால் இன்றைக்கு அருகில் இருப்பவன் இறந்து கொண்டிருக்கும் நிலையில் கூட எனக்கென்ன என்று ஓடிக்கொண்டிருக்கும் மனோநிலைமைதானே இன்றைய இளைஞர் கூட்டத்திடம் இருக்கிறது என்றால், அவர்கள் அப்படிப்பட்ட விஷயத்திலும் கூட அச்சமில்லாமல் வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு சாதாரண விஷயத்தில் கூட என்னுடைய இளைய தலைமுறை பயப்பட்டுக் கொண்டிருக்கிறானே. ஒரு இடத்திலே ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாராவது தலைவன் வருவானா என்று அனைவருமே தேடுகின்றோமே தவிர, நாம் தலைவனாக முற்பட வேண்டும் என்று யாருக்குமே சிந்தனை எழாததன் காரணம் நாம் புத்தகங்களை படிக்காதது என்பதுதானே நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது. நடுவர் அவர்களே, மாபெரும் பிரச்சனைகளையும் மாபெரும் புரட்சிகளையும் ஏற்படுத்துவதற்கு ஆயுதங்களை விட புத்தகங்கள் தானே அவசியமான கருவிகளாக இருக்கிறது என்று கூறினார் லெனின். ஆக யோசித்து பார்த்தால், மாபெரும் பிரச்சனைகளை எல்லாவற்றையுமே தீர்ப்பதற்கு மூல அங்கமாக இருப்பது புத்தகங்கள் தான் நடுவர் அவர்களே. ஆக என்னுடைய இளைய தலைமுறைக்கு அவசியம் தேவை புத்தகங்களே புத்தகங்களே என்று கூறிவிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய இளைஞர்களுக்கு புத்தகங்களினுடைய அவசியம் எப்படி வேண்டும் என்பதை தன்னுடைய வாதத்திறமையால் செல்வி சுபமணிமாலா அவர்கள் எடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். இப்போ இந்த அணியில் தான் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா புத்தகங்கள் எந்த அளவுக்கு நாகரீக வளர்ச்சிக்கு புத்தகங்கள் தேவை, கலை பண்பாடு இலக்கியம் இவைகளையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புத்தகங்கள் தேவை என்கின்ற தனது ஆணித்தரமான வாதத்தை வைத்து இந்த அணி அமர்ந்திருக்கிறது. பெங்களூரில் வீடு வாங்க வேண்டுமா, உங்கள் கனவுகளை நனவாக்க வேண்டுமா, கவலையை விடுங்க. அனுபவா குரூப் பெங்களூர் ஆட்டாப் சிட்டியில் அடுக்குமாடி குடியிருப்புகள், தரமான கட்டிடங்களை கட்டித்தருகிறது அனுபவா குரூப். 100% லோன் பெற்று தருகிறது அனுபவா குரூப், மற்றும் ஒரு வருட பராமரிப்பு செய்து தருகிறது அனுபவா குரூப். எல்லா தட்டு மக்களுக்கான அடுக்குமாடி குடியிருப்புகள் மிக நேர்த்தியான முறையில் கட்டித்தருகிறது அனுபவா குரூப். ஆல் பிளாட்ஸ் ரெடி டு ஆக்குபை. டோல் ஃப்ரீ நம்பர் 9019-88555. Making dreams come to life. ஆதிகிந்தா மிகிலாத பரிசுத்ததே 917 purity. அநேக டிசைன்களல்லி நியூஜென் பேட்டர்ன்களு, ரீதிய ட்ரெண்டி கலெக்ஷன்களு, அதி கடிமை தயாரிக்கா வெச்ச உத்தம குணமட்டத மூல்யத்தே மணப்புரம் ரீதி ஜுவலரி, பாரதத பிரதம 917 ஜுவலரி. பிராண்ட், மாடல்ஸ், கேமரா, கலர்ஸ் ஷாப், ஆண்டவன் மொபைல் ஷாப். இப்பொழுது ஷோலிங்கர் திருத்தணி பள்ளிப்பட்டை தொடர்ந்து மற்றொரு கிளை முத்துக்கடையில் வாருங்கள். புத்தம் புதிய மொபைல் ஷாப் ஆண்டவன் மொபைல் ஷாப். ஏகப்பட்ட ஆஃபர்கள் கொட்டி கிடக்கின்றன ஆண்டவன் மொபைல் ஷாப். விதவிதமான மாடல்கள், எல்லா வகை கம்பெனி மொபைல்களும் கிடைக்கும், மற்றும் சர்வீஸ் உடன் தி பெஸ்ட் மொபைல் ஷாப் ஆண்டவன் மொபைல் ஷாப். ஆண்டவன் மொபைல் ஷாப்ல ரேட் வந்து ரொம்பவே சீப்பா தான் இருக்கு. மொபைல்ஸ் நல்ல சர்வீஸ் கொடுப்பாங்க, நல்லா இருக்கும், நல்ல ஆஃபர் கொடுப்பாங்க. நம்பர் 135 MBT ரோட் முத்துக்கடை, டார்லிங் பேக்கரி, அருகில்